सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्र विनाशा श्रीकृष्णा वो नम वागी यदने लक्ष्मी से चक्षसी अस्ते हृदय संवि तम नृसींहम अहम भजे जन्माद्यस्य यतरतचाष्वस्वराट तेने ब्रह्मय आदि कवय मुह्यंति यसूरय तेजो वारी मृदा यसर्गो मृषा धाना धा स्वेन सद सत्यं परं धीमहि तेजसस्तु विकुर्वाणादासीदम्भो रसात्मकं रूपवत् स्पर्शवच्च अम्भः घोषवच्च परान्वयात् विशेषस्तु विकुर्वाणात् अम्भसो गन्धवान् अभूत् परान्वयाद्रसस्पर्शब्दरूपगुणान्वितः वैकारिकान् मनो जज्ञे देवा वैकारिका दश दिग्वात अर्कप्रचेतः अश्वि वह्नि इन्द्र उपेन्द्रमित्रकाः तैजसत्कुर्वाण् इंद्रिया दश अभवन् ज्ञानशक्ति क्रियाशक्ति बुद्धिपाण तैजसो श्रोत्र घ्राण दृक्िवा वग्दोर्मेघ्र अघ्रिपाय எதா எதா ஏதே அசங்க பூதேந்திரிய ததா நேக்கும ச அன்யோன்யம் பகவத் சக்திச்சோதித சதசத்துவம் உபாதாய உபயம் ஹி அத பிரம்மா நாரதருக்கு வந்து சிருஷ்டிகிரியை சொல்லிட்டு இருக்காருங்க எப்படி ஒவ்வொரு பூதங்களும் மகத்தத்துவத்திலிருந்து உங்களுக்கு அகங்காரதத்துவம் வந்தது அதுல இருந்து பூதங்கள் வந்தது அந்த மகத்தத்துவத்துல வந் மகத்தத்துவத்தில இருந்து அகங்காரம் வந்து மூன்று வகையா இருக்கு சாத்விகம் ராஜசம் தாமசம்னு சாத்விகமான அகங்காரத்துல இருந்து உங்களுக்கு மனசு சந்திரன் பத்து தேவதைகள் அதுல வந்து ஆஹ் மனசுங்கிறது சந்திரன் அதிதேவதை பத்து தேவதைகள் பார்த்தோம்னா திக்குகள் வாத அர்க்க பிரச்சேத அஸ்வி இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியத்துக்கு வந்து இதுவா இருக்கு அதிதேவத்தைகளாக இருக்கு அந்த அஞ்சு ஞானேந்திரியமும் அஞ்சு கர்மேந்திரியங்களும் உங்களுக்கு இருந்து வந்தவை சரியா இந்த அஞ்சு அஹ் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் ராஜசகங்காரம் அதே தாமசகங்காரத்திலே இருந்து வந்தவைகள் அஞ்சு தன்மாத்திரைகள் அந்த அஞ்சு தன்மாத்திரைகள்ல இருந்து அஞ்சு பூதங்கள் வருது தன்மாத்திரைகள்ங்கிறது உங்களுக்கு வந்து சப்த ஸ்பர்ஷ ரூபம் ரசம் கந்தம் அதிலிருந்து வரக்கூடியதுதான் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி இந்த அஞ்சு மகாபூதங்கள் இப்போ இவைகளை வச்சுண்டு பகவான் இப்போ இனிமே சிருஷ்டி பண்ண போறார் அதுல முதல்ல விராட் ஸ்வரூபமான நமக்கு புருஷ சுத்தத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள அது அப்படியே இங்க நமக்கு வந்து ஸ்லோக ரூபகமாக சொல்ல போறார் வருஷ பூக சகசிராந்தே தது அண்டம் உதகேஷயம் கால கர்ம ஸ்வபாவஸ்தகா ஜீவோ அஜீவம் அஜீவயது அஜீவம் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பிரகிருத்தியினுடைய மாறுதல்கள் அதனால பிரகிருத்தினுடைய பலவிதமான மாறுதல்கள் இன்னமும் அச்சித்தாக இருக்கு அதாவது அஜீவம் அதுதான் அதுல சைதன்ய ஸ்வரூபம்ங்கிறது கிடையாது இந்த பிரம்மாண்ட பூதமான ஒரு இதுக்குள்ள அந்த ஒரு அண்டத்துக்குள்ள அது உதகேஷயம் இதுல வந்து என்ன வித்தியாசம்னா முதல்ல இருக்கிறது எல்லாம் சாங்கிய பிலாசபியோட எடுத்துண்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இருக்கிறது வந்து நமக்கு மனுஸ்மிருத்தியிலயும் புராணங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு கிரமத்தை எடுத்து இங்க சொல்றார் பூக சஹசிராந்தே ததண்டம் உதகே உதகேஷயம்ங்கறச்சே மனுஸ்மிருத்தில அபயேவ சசர்ஜாதோன்னு இருக்கு ஆஹ் அபயேவ சசர்ஜாதோ தாசு வீரியம் அவாசிரிஜத்து तद् अण्डम् अभवत् हाइमं सहस्रांशु समप्रभम् ஆயிரம் கிரணங்களுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரகாசத்துல அந்த ஒரு அண்டம்ங்கிறது அதுக்குள்ள இருந்தது அந்த அண்டம்ங்கிறது தான் உங்களுக்கு பிரம்மாண்டம்னு சொல்றோம் அது வந்து ஹைமம் நல்ல சுவர்ணம் மயமான ஒரு அண்டமாக இருந்தது ஒரு எக் மாதிரி ஒரு உள்ள இருந்தது அதுக்குள்ள அந்த அண்டம்ங்கிறது உதகே சயம் உதகே ஜலத்தில் சயம் சேத்தே ஜலத்தில் இருக்கக்கூடியதான தது அண்டம் அந்த பிரம்மாண்டமானது அது அஹ் வருஷ பூக சகசிர அந்தே அந்த இதுல மனுஸ்மிருத்தியில எப்படி இருக்குன்னா பகவான் அதுக்குள்ள இருந்தார் அதை ரெண்டா பிரிச்சுண்டு வெளியில வந்தார்னு இருக்கு அதே தான் இங்கேயும் சொல்ல போறார் அதுக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொல்ல போறார் சோ இப்ப வந்து தது அண்டம் அந்த பிரம்மாண்டமானது உதகேசயம் ஜலத்தில் இருக்கும் அந்த பிரம்மாண்டமானது வருஷ பூக சகசிர வருஷங்களினுடைய சமூகம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களினுடைய ஒரு சமூகம் கிழிச்சு பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னாடி அதற்கப்புறம் கால கர்ம ஸ்வபாவஸ்தா ஸ்தகாங்கரிச்சு திஷ்டதி காலம் கர்ம ஸ்வபாவம் மூன்று ஸ்தகான கட்டுப்பட்டவராக இருந்து கொண்டு அதில் அதிர்ஷ்டாயு போட்டிருக்காரு கால கர்ம ஸ்வபாவானு அதிர்ஷ்டாய ஸ்திதகா அதிர்ஷ்டாய ஸ்திதகானா அதை அதிஷ்டானமாக வைத்து கொண்டு அதற்கு கட்டுப்பட்டு இவர் வந்து சில காரியங்களை பண்றார் அதை தாண்டிதான் இருக்கார் இந்த பரம பரம்பொருள் ஆனா இந்த மூன்றுக்கும் சிருஷ்டின்னு வரும் பொழுது உங்களுக்கு அஜ்யானத்தினுடைய சம்பந்தம்ங்கிறது ஏற்பட்டுடுறது அந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அச்சித்தோட சேர்ந்துடுறது ஆனா அந்த அச்சித்து என்னைக்குமே அச்சித்து தான் அதாவது அதுக்கு வந்து ஒரு கான்சியன்ஸ்ங்கிறது கிடையாது கான்சியஸ்னஸ் கிடையாது அந்த அஜீவம் ஜீவகா ஜீவனானவன் ஒரு ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் கால கர்ம ஸ்வபாவத்துக்கு கட்டுப்பட்டு அஜீவம் அஜீவயத்து அஜீவயத்து அதுக்கு வந்து ஒரு இயக்கும் தன்மையை கொடுக்கிறான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இயங்குகின்றன அப்படின்னு சொல்றோம்னாலே அதுல ஏதோ ஒரு சைத்தன்யம் ஸ்வரூபம் இருந்தாதான் அதால இறங்க இயங்க முடியும் அந்த சைத்தன்யம் இல்லைன்னா அது இயங்காது அது வெறும்னு அப்படியே ஸ்டாட்டிக்கா இருந்துட்டு இருக்கும் அவ்வளவுதான் அதுல ஒண்ணும் உங்களுக்கு வந்து மூவ்மெண்டே இருக்காது சயேவ புருஷகா தஸ்மாத்து அண்டம் நிர்பித்ய நிர்கதகா சயவ புருஷ அந்த ஜீவனானவன் இப்ப இதுல கால கர்ம ஸ்வபாவானு அதிர்ஷ்டா ஜீவயதி இ ஜீவகா பரமாத்மா இந்த இடத்துல ஜீவகா அஜீவம் அஜீவயதுங்கிறச்சு அதுக்காக தான் பரம்பொருள்னு சொல்லிட்டு வந்தேன் அஜீவம் அச்சேதனமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை ஜீவயதி அஜீவயது சேத்தயதி அத வந்து அதுக்கு சேத்தனா சக்திய கொடுக்கிறார் இந்த பிரகிருதி அஹ் வஸ்துக்களுக்கு சேவ புருஷா தஸ்மாத் அண்டம் நிர்பித்த நிர்கத சகசிரி ஒரு ஆனனத்தினுடைய தான் இதெல்லாம் சயேவ புருஷா அந்த பரம்பொருளானவர் நிர்பித்திய நிர்பித்திய எத அண்டம் நிர்பித்திய அந்த பிரம்மாண்டத்தை உடைத்து கொண்டு அதுக்கப்புறம் நிர்கதா தஸ்மாக நிர்கதா அந்த அண்டத்திலிருந்து வெளிவந்து நிர்பித்யாக்கு எப்படி சொல்றாருன்னா பிருத கிருத்திய ஸ்திதா மனுஷிருத்தியில வந்து அத ரெண்டா உடச்சு ரெண்டு பகுதிய ஒன்ன வந்து ஆகாசமாகவும் இன்னொன்னு பிருத்வியாகவும் அவர் செய்தார்னு இருக்கு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜலத்துல இத உற்பத்தி செய்தார் ஒன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான பூதங்களும் அங்க சிருஷ்டி பண்ணாருன்னு இருக்கு இங்க அப்படி இல்ல அந்த அண்டத்தை உடைத்து கொண்டு ஒரு புருஷனானவர் வெளியில வந்தார் அந்த புருஷன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னா சஹசிர ஊரு ஆயிரம் தொடைகள் அதுக்கப்புறம் அங்கிரி கால்கள் ஆயிரம் கால்கள் ஆயிரம் கைகள் பாகு அக்ஷக ஆயிரம் கண்கள் सहस्र அடுத்தது சகசிர ஆனன ஆயிரம் முகங்கள் ஆயிரம் தலைகள் உடையவன் சகசிரன் சோ ஆயிரம் தலைகள் சகசிரஷ புருஷ சகசிர்க்க அக்ஷ கண் சகசிரி எஸ் இவயவ் லோகான் கல்பய்தி மனிஷிணா கட்டியதி அப் சப்த ऊर्ध्वं जगनादिभिः ஏழு லோகங்கள் கீழே ஏழு லோகங்கள் மேல பூர் புவஸ்வர் மகர் ஜனகா சத்தியம் தபஹா சத்தியம் இந்த ஏழு உலகங்களும் பகவானுடைய எந்தெந்த அங்கங்கள் நம்ம முன்னாடி இதையே பார்த்தோம் என்ன ரெபடிஷன் இருக்கேன்னு தோணக்கூடாது அங்க வந்து நாரதர் பரீட்சத்துக்கு சொன்னார் இங்க பிரம்மா நாரதருக்கு சொன்னது அஹ் சாரி அங்க சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார் இங்க வந்து பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடியது ஆஹ் சோ எஸ்ய எந்த புருஷனுடைய அவயவைகி அவருடைய அங்கங்களினால் இவ்வுலகத்தில் அல்லது இப்பிரம்மாண்டத்தில் லோகானு உலகங்களை மனிஷனாக கல்பயந்தி புத்திசாலியானவர்கள் அல்லது யோகிகள் உங்களுக்கு அத வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க சாதாரணமா உலகங்கள் இருக்குன்னு சொன்னோம்னா அதை வந்து ஒரு விராட் புருஷனோட நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணி அவருக்கு அட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொன்னும் அந்த விராட் புருஷனுடைய பலவிதமான அங்கங்கள்னு எப்படி நம்ம வந்து அந்த சூக்ம ரூபம் ஸ்தூல ரூபம்னு நம்ம அந்த தியானத்துல எப்படி அவர் சொன்னாரோ அதே போல இங்க மனிஷினகா யோகிகளானவர் உங்களுக்கு கல்பயந்தி அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஜுவலைஸ் பண்றான்னு அர்த்தம் தது அவயவைகி அவருடைய அவயவங்களை வைத்துக்கொண்டு லோக ரச்சனாம் கல்பயந்தி லோகத்தை உண்டு பண்ணுகிறார்கள் லோகத்தை இந்த மாதிரிதான் இருக்குங்கிற மாதிரி சொல்றான் சோ கட்டியாதிபிகி கட்டி அஹ் கட்டஹி ஊரு மூலயோகோ ஊரு தொடையினுடைய மேல் பகுதி அந்த இடுப்பு அப்படின்னு சொல்றோமே அந்த லோவர் ஹிப்புக்கு கட்டிங்கிறோம் அதனுடைய புரோபாகம் பின்பாகத்துக்கு தான் ஜகனம்ங்கிறோம் சோ கட்டியாதிபிகி அதஹா அந்த இடுப்பு பிரதேசத்திலிருந்து கீழே இருக்கக்கூடியது சப்த ஏழு லோகங்கள் பாத்தாளம் சோ பூ பாதத்தில இருந்து ஆரம்பிச்சு கட்டி இடுப்பு பிரதேசம் வரையில் இருக்கக்கூடிய பாகங்கள் ஒவ்வொரு அத்தள வித்தள சுத்தல தலா சொல்ல போறாரு அடுத்தது சப்த ஊர்துவம் ஜெகனாதிபிகி ஜெகனா அதே பின்புக பக்கத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு மேல் போர்ஷன் வரையில் உங்களுக்கு அஹ் இதெல்லாம் இருக்கு பூராதி சப்த சோ அத கீழே சப்த லோகானு அத்தலாதீனு ஊர்த்வம் பூராதீனு சப்த பூர்பூவஸ்வரெல்லாம் மேல அகலவித்தல சுத்தலாம் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரோர்ஷன்ஸ் அப்படின்னு அந்த விராட்ஸ்வரூபத்தை நம்ம அப்படி பாக்குறோம் விஸ்வரூபமாக நம்ம பகவான பார்க்கும் பொழுது அப்படி பாக்குறோம் அடுத்தது சோ எஸ்ஐஹ அவி லோக்கானு கல்பயந்தி மனிஷினா கட்டியாதிபிஹி அத सप्त सप्त ऊर्ध्व कट्यादि अध सप्त सप्त ऊर्ध्व जगनादि मेले पुरुषस्य मुखं ब्रह्म क्षत्रमेतस्य बाहवः ऊर्वोः वैश्यः भगवतः पद्भ्यां शूद्रो व्यजायत भूर्लोकः कल्पितः पद्भ्यां भूवर्लोको अस्य नाभितः हृदा स्वर्लोकः उरसा महर्लोकः महात्मनः अंधपुरुषस्य ब्राह्मणोस्य मुखमासीत् அது அப்படியே நீங்க போட்டுட்டே வந்துடலாம் உங்களுக்கு சோ புருஷசிய முகம் அந்த விராட் புருஷனுடைய முகமானது பிரம்ம பிரம்மங்கிறது பிராமணன் ஏதசிய பாகவகா ஏதசிய இந்த புருஷனுடைய பாகவகா கைகள் தான் கஷத்ரியன் ஊர்வோகோ துடைகள் வைஷ்யகா வைஷ்யன் பிறந்தான் அதுல இருந்து பகவதாம் பகவானுடைய காலில் இருந்து சூத்ரஹா வெஜாயத இது வந்து கொஞ்சம் மட்டமா சொல்லுவனா கால இருந்துதான் பிறக்கணும்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்பா கால் இல்லாத ஓடாது இந்த உலகத்துல எதுவுமே அதனால நமக்கு தேவை மத்தவாளுடைய ஒரு விவகாரம் போகணும்னா அந்த கால் ரொம்ப முக்கியம் அதனால அண்ட் பகவானையும் வந்து நம்ம சரணாகத்தை அடையறோம்ங்கிறது என்ன முகத்திலேயா சரணாகத்தை அடையறோம் எல்லாமே அந்த காலில தான் விழருது அதனால அந்த காலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த ஒரு ஜாத்திய வந்து நம்ம இருந்து வந்தான்னு சொல்றோம் இதை வந்து மட்டமா சொல்றதுக்காக இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் புருஷசிய முகம் பிரம்ம க்ஷத்திரன் ஏத ஊர்வோஹோ ஊர்வோகோ சோ முகம் முகத்திலிருந்து பிராமணன் பாகுக்களிலிருந்து கத்திரியன் வர்ணானம் வர்ணங்கள் எல்லாமே உற்பத்தி ததகா உற்பத்தியை தரிசகதி ததகாங்கிறமிருந்து ஒரு உற்பத்தியை காண்பிக்கிறார் பிரம்மாங்கிறது பிராமணன் முகம் எதனால முகம்னு சொல்றோம்னா காரிய காரண யோகோ அபேத விபக்ஷையா உக்தம்ங்கிறார் பகவானுடைய முகம் அந்த முகத்திலிருந்து பிராமணர்கள் வரான்னா அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வேதங்களை சொல்றதுக்கு ஒரு தகுதி மூணு பேருக்கும் உண்டு மூணு வர்ணத்தாருக்கும் உண்டு அது ஆனா அது அவளுக்கு வந்து பிரதானமாக அது உண்டிதான் வேலைன்னு கொடுத்துருக்கா பாகவகா க்ஷத்ரம் க்ஷத்ரியகான்னு சொல்லும் பொழுது அந்த வலிமை வேணும் அதனால பகவானுடைய பாகுவிலிருந்து வந்தவர்கள் இப்படி ஒவ்வொரு அஹ் வர்ணங்களையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உபாசனைக்கு எப்படி நம்ம இந்த ஏழு உலகம்னு சொல்லும் பொழுது மனசுல நம்ம எப்படி அதை வந்து விஜுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் ஒரு உபாசனை பண்ண முடியுங்கிறதுக்காக அடுத்து ரெண்டு ஸ்லோகம் அந்த உலகங்களை எப்படி விராட் ஸ்வரூபத்துல நம்ம வந்து ஒவ்வொரு அங்கத்திலையும் பாக்குறோம்னு சொல்றாரு சோ இதானியும் உபாசனார்த்தம் உபாசனைக்காக லோக கல்பனா பேதானு இந்த உலகம் பதினே பதிமூ பதினாலு உலகங்கள்னு ஒரு பிரிவினைய பண்ணி பண்ணியிருக்காரோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு பேதங்கள் வாஸ்தவமாக எல்லாம் ஒண்ணுதான் அதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்லை ஆனா ஒரு ஒரு வெரைட்டிக்காக பண்றோமோ இல்லையோ ஒரே தங்கம் தான் ஒரே தோடு போருமோ இல்லையோ ஆனா ஒரு வெரைட்டிக்காக மனசுல ஒரு ஒரு உபாசனைக்கு உகந்ததாக செய்வதற்காக பல விதமா நம்ம வந்து மனசுல போட்டுக்கிறோம் அதுக்காக சப்தலோக லோக பட்சம் ஆகாங்கிறச்சு ஏழு லோகங்கள்னு ஒரு ஒரு பட்சம் இருக்கு இன்னொன்னு மூணே லோகங்கள்னு ஒண்ணு ஒரு பட்சம் இருக்கு மூணு லோக்கம்ங்கிற பட்சத்தை நம்ம எப்படி வந்து விராட் சுலோகத்துல இருக்கோம் ஐ அதாவது மனசுக்கு சில சமயம் என்னால ஒத்துக்க முடியாது பதினாலு உலகம் எல்லாம் எதை இப்படி இருக்க முடியும் ஏன்னா நான் பாக்குறது என்னமோ பூமிக்கு கீழே இருக்கு பூமி இருக்கு அதுக்கப்புறம் மேல ஒரு உலகம் இருக்கு இவ்வளவு வேணா சொல்லிக்கலாம் பறவைகள் எல்லாம் பூமிக்கு கீழே இந்த ஜலத்துல வந்து சில அனிமல்ஸ் இருக்கு பூமியில சிலது இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரு சயின்டிபிக் பேக்ரவுண்ட்லயோ இல்ல ஒரு பிராக்டிகலா நம்ம வந்து கண் கண்பார்வை பிரத்யமா நமக்கு தெரியற மாதிரி இருக்கு அதை எப்படி நம்ம வந்து விராட்ஸ்வரூபமா நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கடைசியில அஹ் திரிலோக பட்சம்னுட்டு ஒன்னு சொல்லப்படுறாரு இப்ப முதல்ல வந்து சப்தலோக பக்ஷம் பூர்லோக கல்பித்தகா பத்யாம் பத்யாமங்கறச்சி காலிலிருந்து ஆரம்பிச்சு கட்டி பர்யந்தம்னு புரிஞ்சுக்கணும் அங்க சோ பூர்லோகா பாத்தாளம் ஆரம்பிய பத்யாம் கடி பரியந்தாப்யாம்னு இருக்கு காலிலிருந்து ஆரம்பிச்சு கட்டி இடுப்பு பிரதேசம் வரையில் பாத்தாளம் சோ அதுல வந்து அதல விதல சுதல தலாதல மகாதள ரசாதல பாத்தாள ஏழு உலகங்கள் இது வந்து இடுப்புல இருந்து கால் வரையில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அதுக்கப்புறம் இவருடைய தொப்புள் பிரதேசத்தில இருந்து ஆரம்பிச்சு மேல போக போறோம் சோ பூ பூகு புவகா சோ புவகாங்கிறது உங்களுக்கு தொப்புள் ஹிருதா ஸ்வர்லோகா ஹிருத்து ஹிருதயம்ங்கிறது ஸ்வர்கலோகம் அதுக்கப்புறம் உரசா மார்பு மார்பு பிரதேசம் மகர்லோகா மகாத்மனகா சோ மகாத்மாவான அந்த பரம்பொருளினுடைய ஒவ்வொரு பத்யாம் காலிலிருந்து இடுப்பு வரையில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் பாத்தாளம்ல இருந்து ஆரம்பிச்சு பூர்லோகம் வரையில் சோ கட்டி பிரதேசம் உங்களுக்கு அஹ் பூமி அதுக்கப்புறம் புவர்லோகம் மகாத்மனஹா நாபிதா பூவர்லோகா பகவானுடைய நாபி பிரதேசத்திலிருந்து ஹிருதயம் வரையில் உங்களுக்கு ஸ்வஹா அப்படிங்கிறது ஹிருதயம் ஹிருதில் ஹயத்திலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உரசா இதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மார்புல இருந்து மகர்லோகம் அடுத்தது கிரீவாயாம் ஜனலோக்ச தபோலோக ஸ்தனத்வயாது மூர்தபிஹி சத்தியலோகஸ்து பிரம்மலோகா சனாதனஹா கிரீவாயாம் கழுத்திலிருந்து ஜனலோகா ஜனஹாங்கிறலோகம் அதுக்கப்புறம் தபாங்கிற லோகம்வயம் மார்பு ரெண்டு மார்புல இருந்தும் மேல போகிறது மூர்த்தபிஹி தலை அஹ் தலையினால நம்ம எதை குறிக்கிறோம்னா சத்தியலோகத்தை குறிக்கிறோம் பிரம்மலோகா சனாதனஹா அந்த அதுக்கு மேல இருக்கக்கூடியது பிரம்மலோகம் வந்து உபாசன வைபரீத்யம் கிரீவாயாம்னு கழுத்த சொல்லிட்டோ அதுக்கப்புறம் ஸ்தனத்வயம்னு சொல்லி தப்போ லோக்கா அதுக்கும் மேல இருக்கக்கூடிய லோகம்னு நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்றது அப்படின்னா இது வெறும் உபாசனிக்காகங்கிறதுனால இத இந்த மாதிரி விபரீதமா இருக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல விபரீதம்னா என்ன அர்த்தம் கிரீவாங்கிறது கழுத்து கழுத்துக்கு கீழே ஸ்தனத்வயம் மார்க் மார்பகங்கள் இருக்கு அது எப்படி ஆனா ஜனலோகம் மேலதான் உங்களுக்கு வந்து அவுட்டர் கவரிங் தான் உங்களுக்கு தப்போலோகம் அப்போ இதுக்கு கிரீவா கழுத்த காட்டிலும் மேல இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை தானே நம்ம வந்து தபோலோகம்னு சொல்லணும் அதுதான் இங்க சொல்ற ஸ்தனத்வயாது இது உபாசனார்த்தத்வாது உபாசனைக்காக நம்ம மனசுல அந்த பகவத் ஸ்வரூபத்தை நம்ம வந்து தியானம் பண்றதுக்கு உகந்ததான சில விஷயங்களை சொல்றார் ஆகையினால ஊர்துவ அதோபாக வைபரீத்தியம் மேல இருக்க வேண்டியது கீழே இருக்கு கீழே இருக்க வேண்டியது மேல இருக்குங்கிறது தோஷாய அது வந்து உங்களுக்கு தோஷம்னு சொல்லணுங்கிற அவசியம் குருவது ஸ்தனத்து சப்தம் குருவது அப்படின்னு எடுத்துக்கிறார் ஓஷ்டத்வயம் அப்படின்னு சொல்லி ஸ்தனத்வயம்ங்கிறத மார்பகம்னு சொல்லாத அத வந்து ஓதடு ரெண்டுன்னு சொல்றார் எப்படின்னா ஸ்தனத்து அப்படிங்கறச்சே சப்தமிடுவது அப்படின்னு அர்த்தம் சப்தமிடும் இரண்டு பாகம்னு எடுத்துண்டோம்னா வாய் அதனால உதடு ரெண்டு உதடுகளை கூறுறா மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ ஸ்தன துவயா ரெண்டு உதடுகளில் ஆரம்பித்து உங்களுக்கு அந்த தபோலோகம்ங்கிறது இருக்கு அப்போ நமக்கு வந்து மைண்ட்ல சில பேருக்கு வந்து இந்த அது அது இருக்கணும் அந்த ஒரு சிமிட்ரியா இல்லன்னா வந்து மனசுல வந்து சரிபட்டு வராது அது என்னவோ போல இருக்கும் இது மேலும் கிழமா இருக்கே அதுவே வந்து போட்ட எல்லாருக்கும் வந்து உறுத்தின் இருக்கும் அப்புறம் உபாசனையில வந்து புத்தி போகாத இதுல புத்தி போயின்னு இருக்கும் அதுக்காக நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி அழகா வந்து சொல்லிடுறாரு போனா போறது இப்படி எடுத்துட்டு இருவாங்க அப்படின்னு உதடுன்னு எடுத்துட்டா நமக்கு சௌரிய மூல்யம் அந்த சிமிட்ரி இஸ் ஆல்சோ சால்வ்டு யம் தஸ்மாது இத்தியர்தா பிரம்மலோக வைகுண்டாக்கிய சனாத்தன நித்திய நது சிருஜிய பிரபஞ்ச அந்தவர்த்தி இத்தியர்த்தா சோ அதுக்கு மேல அந்த சத்தியலோகம்னு மூர்த்தபிகி தலையில இருக்கக்கூடிய தலைகளினால் மூர்த்தபிகி அவருக்கு சஹசிர ஷீர்ஷம்னு சொன்னோம் இல்லையா ஆயிரம் தலைகள்னு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சத்தியலோகம்ங்கிறத சொல்றோம் அதுக்கும் தாண்டி பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த பிரம்மலோகம்ங்கிறது என்னன்னா வைகுண்டம்னு சொல்றாரு அத பிரம்மலோகாங்கிறது வைகுண்டாக்கியா பிரம்மலோகா அத வந்து சனாத்தனஹாங்கிறார் சனாத்தனஹாங்கிறச்சு சனாங்கிறது ஒரு அவ்வயம் சனா இது அவ்வயான்னுட்டு ஆஹ் அஹ் இதுல இருக்கு இந்த கல்பத்ருமத்துல பாத்தோம்னா சனாதனான்னுட்டு சனா இது அவ்யயம் ஒரு பதம் அது சனா பவகா சனாதனஹா அப்படின்னு அதுக்கு இருக்கு அப்போ நித்தியம்ங்கிற அர்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு அவ்வயம் சனாதனஹாங்கிறது அதனால்தான் இங்க நித்தியகான்னு போடுற நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் அது வந்து சிருஷ்டிக்கு உட்பட்டது அல்ல அந்த பிரம்மலோகம்ங்கிறது சத்திய நது சிரிஜ்ய பிரபஞ்ச அந்தய அந்தி சிருஜியம்ன சிருஷ்டிக்க தகுந்ததான பிரபஞ்சம் இவ்வுலகம் அதற்குள் அடங்குவது கிடையாது அந்த பிரம்ம லோகம் அதேனால இந்த வைகுண்டம்ங்கிறது நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது சனாதனஹா அதனால இந்த ஏழு லோகம் அவர் சிருஷ்டி பண்ணார் இந்தந்த அங்கங்கள்ல இருந்து அவர் சிருஷ்டி பண்ணார் அதனால இந்த அங்கத்தோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதை மனசுல நிலை பெற்று வைத்துக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் இல்லாத எப்பொழுதுமே நித்தியமாக இருக்கக்கூடியது பிரம்மலோகம் அல்லது வைகுண்டம் அப்படின்னு சொல்ற உம் அதனாலாம் ஜனலோக்ச தபோலோக்கூர் சத்யலோகஸ் பிரம்மலோக தத் தட்டியம் அதலம் க்ளிப்தம் ஊருபியம் பித்தலம் ஓஹோ ஜானுபியாம் சுதலம் சுத்தம் ஜங்காபியம் தூ தலாத்தலம் கட்டி இடுப்பு பிரதேசத்திலிருந்து இருந்து இருக்கக்கூடிய கீழே இருக்கும் உலகங்களை இங்கே சொல்றாரு உங்களுக்கு இதானியம் சதுர்தசலோக பக்ஷம் தர்சயதி அஹ் நம்ம பத்மாம் கட்டி பரியந்தம்னு பூர்லோகத்தை மாத்திரம் அங்க சொன்னதாக வச்சுக்கலாம் ஸ்ரீதர சுவாமி சொன்னது படி நான் வந்து உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி அந்த இடத்துல சப்தலோக பக்ஷம்னு சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகத்துல நாற்பதாவது ஸ்லோகத்துல பதினான்கு உலகம் சதுர்தஷ லோக பக்ஷத்தை சொல்றார் அப்போ ஏழு உலகங்கள் கட்டியிலிருந்து கால் வரையில் இருக்கக்கூடிய அத்தல வித்தள சுதலத்தை சொல்ல போறாரு இப்போ கட்டியாம் கட்டி பிரதேசத்துல அதலம் கிளிப்தம் கிளிப்தம் சொல்லப்பட்டிருக்கு அல்லது கூறப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் கிளிப்தம் ஊருப்யாம் ரெண்டு சுதலம் முட்டி முட்டி அந்த பிரதேசத்துல வந்து உங்களுக்கு சுதலம்ங்கிறது சுத்தம் சுதலம் ஜங்காபியாம் தலாதலம் ஜங்காங்கிறது முட்டியில இருந்து அந்த கணுக்கால் வரையில் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு உங்களுக்கு வந்து தலாதலம் ஏற்பட்டுதுன்னு சொல்றாரு சோ அதலம் விதலம் சுதலம் தலாதலம் திர ஜங்காதிபி பூராதய ஜகனாதிபிஹி பூராதய சோ ஜகனத்தில இருந்து ஆரம்பிச்சு ஜகனம் பூஹூன்னு சொல்லி அதுக்கு மேல இருக்கக்கூடியது பூவர் சுவர் மகர் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சப்த கட்டியாதிபிஹி அத சப்தலோகானு ஆஹ தத் கட்டியாம் இது துவாபியாம் சுத்தம்ங்கறச்சே ஹரிபக்த நிவாசத்துவாத்துங்கிற ஏ இந்த இந்த அதலம் விதலம் சுதலம் எல்லாம் வந்து சுதலம்ங்கிறது சுத்தம் தலம் அங்க வந்து ஹரி பக்தர்கள் ஹரியனுடைய பக்தர்கள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆஹ் இதுல வந்து பாத்தாளம் ரசாதலம் பாத்தாளம் தான் உங்களுக்கு வந்து நரக்கம் இருக்கக்கூடிய இடம் அதள வித்தள எல்லாம் உங்களுக்கு வந்து அஹ் நரக்கம்னு சொல்ல மாட்டோம் அத அங்க வந்து சர்ப்பலோகம் இந்த இந்த அனிமல்ஸ்னுடைய அந்த உலகங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றது இங்க சுத்தம்னு சொல்லும் பொழுது ஹரி பக்தர்கள் ஸ்தலமா இருக்கிறதுனால அந்த ஜானு முட்டி பிரதேசத்தை நம்ம வந்து சொல்ற இதெல்லாம் உபாசனைக்கு உண்டான விஷயங்கள் உபாசனையில நம்ம பகவதூபத்தை சரண இவ்வளத்தில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இதையும் அஹ் நிலை நிறுத்தி அதுக்கப்புறம் அடுத்த அங்கத்துக்கு போய் அத மனசுல நிலை பெற்று வைத்து அதுக்கப்புறம் அடுத்த அங்கத்தை வந்து சித்த ஐக்காகிரியத்தோட அத கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி வர்றதுக்காக உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தத் கட்டியாம்ச்ச அதலம் கிளிப்தம் ஊருபியாம் விதலம் விபோகோ ஜானுபியாம் சுதலம் சுத்தம் ஜங்காபியாம் து தலாத்தலம் அடுத்தது த்ரிலோக பக்ஷம் அத சொல்றீங்க ஆஹ் இல்ல இல்ல மகாதலம் து குல்பாபியம் பிரபதாபியாம் ரசாதலம் பா பாத்தளம் பாத தல தல இலோகமயா புமான் தலம் குல்பாபியாம் குல்பாங்கிறது ஆங்கிள்ஸ் கணுக்கா அந்த ஆமா அந்த குல்பாபியாம் அதுக்கப்புறம் இங்க என்ன போட்டிருக்காரு நாப்பத்தொன்னு ஒண்ணு வியாக்கியானம் இல்லை சரி பிரபதாபியாமங்க அந்த காலனுடைய முன்பகுதிக்கு உங்களுக்கு ரசாதலம்னு சொல்றோம் ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த துட் பாத தலம் காலினுடைய அடி போர்ஷன் அத பாத்தாளம்ங்கிறோம் பாத பாத்தாளம்ங்கிறது வந்து உங்களுக்கு பாத தலத்தகா பாதத்தினுடைய தளம் அடிப்பகுதி தளம்னாலே அடிப்பகுதி உங்களுக்கு சோ மகாதளம்ங்கிறது குல்பாபியாம் உங்களுக்கு அந்த ஆங்கிள்ஸ் கணுக்கால் பிரபதாபியாமுங்கிறது காலினுடைய முன் போர்ஷன் அது ரசாதலம் அதுக்கப்புறம் பாத தலத்தகா பாதத்திலிருந்து ஆரம்பித்து பாதாளம்னு சொல்லும் பொழுது அது வந்து பாதத்தினுடைய அடிப்பகுதியை சொல்ற இவ்வாறு புமான் புமான் இந்த புருஷனானவர் அதாவது விராட்புருஷன் தான் இந்த புமான் இந்த விராட் புருஷன் லோகமயகாங்கிறச்சே சதுர்தச புவனங்கள் மயமாக இருக்கிறான் அடுத்தது முவ்வுலக பட்சம் த்ரிலோக பக்ஷம்ங்கிறது பூர்லோக கல்பித பத்யாம் மூர்த்னா ஸ்வர்லோகல்வா லோக கல்பனா கால்களிலிருந்து வெளியில வந்தது நாபிதா நாபியிலிருந்து புவர்லோகம் அதுக்கப்புறம் தலையில உங்களுக்கு வந்து மூர்த்னா தலையினால் ஸ்வர்லோக ஸ்வர்கலோகமானது கல்பிதா கல்பிதா உற்பத்தி செய்யப்பட்டது அஹ் இந்த இடத்துல வந்து பூர்லோக்காக திருப்பியும் இவர் பாதாள சகித்தகான்னு அஹ் ஸ்ரீதர சுவாமி பாதாளத்தோட கூட எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அதை மூணா பிரிக்கிறது சோ பகவானுடைய ஒரு அந்த சரீரத்தை விராட் புருஷனுடைய சரீரத்தை ஐதர் ஏழாக பிரிக்கலாம் பூர் புவஸ்வர் மகர் ஜனகா தபா சத்தியம்னு அதை தாண்டி வைகுண்ட லோகம்ங்கிறது உங்களுக்கு சனாதனமாக எப்பொழுதுமே இருந்து இருக்கக்கூடிய லோகம் அல்லது பதினான்கு உலகங்களாக பிரிக்கும் பொழுது இடுப்பு மேல இருக்கக்கூடியது மேல இருக்கும் பூர் பூவாதி பூராதி சப்த அதுக்கப்புறம் அதல விதல சுத்தல மகாதல தலா தல பாத்தா ரசாத்தல பாத்தாளம் இத வந்து அஹ் கீழே இருக்கக்கூடிய ஏழு போர்ஷன் பதினாலு உலகங்கள் பட்சம் அதுக்கப்புறம் மூவுலக பட்சத்துல உங்களுக்கு வெறும் பூர் பூவ ஸ்வக இது மூணுதான் நமக்கு இதோட வந்து உங்களுக்கு லோகத்தினுடைய ஒரு கல்பனா அதாவது சிருஷ்டியினுடைய ஆரம்பம் எப்படி சிருஷ்டி கிரமம் எப்படின்னுட்டு பிரம்மா அஹ் நாரதருக்கு சொல்லி முடிச்சார் இதோட வந்து அஞ்சாவது அத்தியாயம் முடியறது இது ஸ்ரீ ம ஸ்ரீமத் மகா பாகவதே மகாபுராணி பரமஹம்சியம் சம்பீதாயம் திவிதீயஸ்கந்தே பஞ்சமோத்தியாய அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு நம்ம வந்து அஹ் ஸ்ரீதர சுவாமியினுடைய அந்த முதல் ஸ்லோகத்தை பார்த்துருவோம் ஆஹ் ஷஷ்டே விராட் அத்தியாத்மாதி பேதத்திருடீகிருத்தம் து பூர்வோக்தம் சர்வம் அப்படியே போட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி ந முன்னாடி திருடீகிருத்தம் எது வந்து திருடீகரணம் செய்யப்பட்டதோ புருஷ சுக்ததா புருஷனுடைய உக்தம் அல்லது புருஷன் புருஷனை பத்தி நன்கு கூறப்பட்ட விஷயங்கள் அந்த விஷயங்கள் படி அதை பேஸ் பண்ணி புருஷ பூர்வோக்தம் சர்வம் திருடீகிருத்தம் முன்னாடி என்னென்னலாம் நம்ம சொன்னோவோ அதாவது பஞ்சம அத்தியாயத்துல கூறப்பட்ட விஷயங்கள் சகலத்தையும் திருடீகிருத்தம் அதை வந்து நன்கு திருடமாக சொல்லப்பட்ட விஷயம் அதை இப்பொழுது ஷஷ்டே அந்த ஷஷ்டியில் அதாவது ஷஷ்டி திருடீகிருத்தம் வரணும் சோ திருடி புரோக்தா இல்ல இல்ல திருடீகிருத்தம் விராட் விபூதி அதுனா ஷஷ்டே புரோக்தா அப்படி அந்த எப்படின்னா புருஷ சுக்தத்தா புருஷ சுக்தத்தினால் சர்வம் பூர்வோக்தம் சர்வம் முன்பு அத்தியாயத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல கூறப்பட்ட சகலமும் திருடீகிருத்தம் என்னது வந்து திருடமாக சொல்லப்பட்டதோ அது எது மனசுல வந்து நமக்கு பதிஞ்சு இருக்கோ அவைகள் அந்த விராட் விபூதி அத்தியாத்மாதி பேததா இதே நமக்கு வந்து முன்னாடி அஹ் ஸ்ரீசுகர் பரீட்சத்துக்கு சொல்லும் பொழுது முதல்ல ஸ்தூல ரூபத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகம் தலைமுடி ரோமங்கள் ரோம கூப்பங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் சொன்னார் கிரக தாராதி சகலமும் அதை வந்து அத்தியாத்ம விஷயம்ங்கிறச்சே ஒரு ஜீவனை குறிச்சு நம்ம அதை எப்படி வந்து ஆட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்க சொல்ல போறேன் சோ அதே மாதிரிதான் கம்பேரிசன் வெளியில இருக்கக்கூடிய உலகங்கள நம்ம எப்படி நம்மளுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கங்களாக பார்க்க முடியும் ஏன்னா நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நம்ம இருப்போம் ஆனா அத முக்கோணமா பாக்கணும் ஜீவன் பரமாத்மா உல ஜகத்து இது மூணுமே இங்க கனெக்டட் எப்படி இந்த பரமாத்மாவனுடைய சரீரத்துல ஓ இந்த ஜகத்தை பாக்குறோமோ அதே போல நம்மளுடைய சரீரத்தினுடைய அங்கங்களாகவும் இந்த ஜகத்தை நம்ம பார்க்கலாம் அப்பதான் உபாசனைக்கு ஒத்து வரும் இல்லைன்னா அது என்னமோ தனி நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நம்ம நின்றுட்டு இருப்போம் அப்படி இல்லை அதனால அத்தியாத்ம ஒவ்வொரு சரீரத்துக்கும் என்ன ஒரு வேதம் இருக்கோ அதை வைத்துக் கொண்டு விராட் விபூத்திஹி புரோக்தா அது அந்த விராட் சரீரத்தினுடைய பலவிதமான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறார் தேவதைகளை வைத்து எல்லாத்தையும் சொல்ல போறார் சோ பிரம்மா உவாச்ச வாஜாம் வன்னேர் முகம் கஷேத்ம்சாம் சப்த தாத்தவ்ய அமிர அண்ணாநாம் ஜிஹ்வா சர்வரச இந்த விராட் விபூதிய பத்தி சப்பிரபஞ்சம் அனுவர்ணிய வந்து உங்களுக்கு வந்து விவரணத்தோட இன் டீடெயில் இப்ப சொல்ல போறார் இந்த விராட் புருஷனை பத்தி உம் சோ பிரம்மோ வாச்ச வாசாம் வன்னேர் முகம் க்ஷேத் சந்தசாம் சப்த தாத்தவ ஹவ்ய கவ்ய அமிர அன்னானாம் ஜிஹ்வா சர்வரசஸ்ய வாஜாம் வன்னேகே முகம் போல இருக்கிறவர்களுடைய வாகிந்திரியம் இருக்கு அந்த சார்ட்டில காமிச்சேன்னு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு அதிஷ்டான தேவதா இருக்கான்னு வாக்குக்கு அக்னி தேவதை அதனால இந்த வாஜாம் நம் போன்றவர்களினுடைய ஒரு வாகிந்திரியங்களுக்கு அஹ் வன்னேகே முகம் அந்த அதிஷ்டான தேவதையா இருக்கக்கூடிய அக்னி பகவானுடைய முகம்தான் நம்மளுடைய வாக்குக்கெல்லாம் ஒரு அதிஷ்டான தேவதா சோ வாசாம் அஸ்மதாதி வாகிந்திரியான இங்க போட்டிருக்காரு பாருங்க வாசாம் அஸ்மதாதி வாகிந்திரியான நம் போல இருக்கிறவர்களுடைய வாகிந்திரியங்களுக்கு தது அதிர்ஷ்டாதுஹூ வன்னேகே தசிய முகம் கேத்திரம் உற்பத்தி ஸ்தானம் சோ எங்கிருந்து நம்மளுடைய வாக்கு முதலியவைகள்லாம் வருது அப்படின்னா அதுக்கு அதிஷ்டான தேவதாவான வன்னி அந்த வன்னி அக்னியினுடைய முகத்திலிருந்து நமக்கு அதுதான் அந்த சோ வாசாம் உற்பத்தி ஸ்தானம் கேத்திரம் எது வன்னேகே முகம் சந்தசாம் கஷேத்திரம் சப்த தாத்தவாக ஏழு சந்தஸ் இருக்கு பிரகதி ஜதி திருஷ்டுப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏழு விதமான சந்தஸ் அந்த ஏழு சந்தஸுக்கு வந்து உற்பத்தி ஸ்தானம் எதுன்னா ஏழு தாத்துக்கள் சோ ஏழு சந்தஸ் காயத்ரி ஆதி காயத்ரி காயத்ரி காயத்ரினாம் சப்தானாம் தசிய சப்த தாத்தவா க் ஆதய க்ஷேத்திரம் சோ காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப் ப்ரகதி பங்கி திருஷ்டுப் ஆஹ் ஜகதி இப்படி ஏழு மீட்டர்ஸ் சந்தஸ்ங்கிறது ஏழு மீட்டர்ஸ் இருக்கு இந்த ஏழு மீட்டர்ஸும் உங்களுக்கு வந்து ஏழு சந்தஸுனுடைய ஒரு உற்பத்தி ஸ்தானம் எதுன்னா துவக்கு முதலிய ஏழு தாத்துக்கள் சப்த தாத்து பித்த கபங்கிறது மூணு அது வந்து ஆயுர்வேதத்துல பார்த்தோம்னா அதே சப்த தாத்துக்கள்னு சொல்லுவா உங்களுக்கு சரீரத்துல அது என்னன்னா அஹ் துவக்கு தோல் அதுக்கப்புறம் அஸ்ருக்கு அஹ் அஸ்ருக்குங்கிறது ஐ திங்க் அந்த ஆஹ் லிம்ஃபுன்னு நினைக்கிறேன் மாம்சம் ஃபிளஷ் மேதஸ் ஃபேட்டு அஸ்தி இது போன்ஸ் மஜ்ஜா மஜ்ஜா தான் உங்களுக்கு வந்து அந்த போன் மேரோங்கிறோம் சுக்லம் வீரியம் இது இந்த ரீப்ரோடக்டிவ் ஆர்கன்ஸ் அசருக்குங்கிறது ரத்தம் சாரி பிளட் அது இந்த ஏழு தான் உங்களுக்கு சப்த தாதவகா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா தான் உங்களுக்கு வந்து அந்த சப்த சந்தஸ் சொல்றோம் அதுக்கப்புறம் அமிர்தம் சர்வரசியா கஷேத்திரம் அந்த நாக்கு நாக்கு தான் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஸ்தானம் ஆறுது எதுக்குன்னா சர்வரசசிய ஆறு விதமான ரசங்கள் இருக்கு அஹ் மாதுரியம் தித்தம் கடு அஹ் லவணம் ஆம்லம் இன்னும் ரெண்டு இன்னொன்னு விட்டுட்டு தித்த கட்டு மதுர கஷாய கரெக்ட் கஷாய சோ இது வந்து ஆறு ரசங்கள் சர்வ ரசஸ்யு சொல்லும் பொழுது இந்த ஆறு ரசங்கள் அந்த ரசங்களினுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கு மேலும் ஹவ்ய கவ்யங்கரிச்சு ஹவ்யம்ங்கிறது தேவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கவ்யம் ஆஹ் அதுவும் அது வந்து பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டியது அமிர்தம் ஆஹ் மனுஷியர்கள் சாப்பிடக்கூடிய அண்ணா அமதம்ங்கறது வந்து நம்மளுடைய நினைக்கிறேன் ஒரு தடவை அப்புறம் உபயம் கரெக்ட் தது உபயசேஷகா அது போட்டிருக்காரு ஹவ்யம் தேவானாம் அன்னம் கவ்யம் பித்ருனாம் அமிர்தம் தது உபயசேஷகா மனுஷியானாம் அது ரெண்டுத்தினுடைய ஒரு அஹ் கலப்படமா இருக்கும் அமிர்தம் மனுஷியர்களுக்கு தேஷாம் அண்ணா நாம் சர்வரச மதுராதேகே ஷட்விதசிய சோ இந்த சர்வரசசியுல்றச்சே ச அதிஷ்டாது ஜிஹ்வா க்ஷேத்திரம் புருஷனுடைய அந்த ஒரு ஜிஹ்வா நாக்கிலிருந்து உங்களுக்கு சகலவிதமான ரசத்தினுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கு அது ரசங்களுக்கு மாத்திரம் உற்பத்தி ஸ்தானமா இல்லாத அந்த பகா அந்த பரம்பொருளினுடைய ஒரு நாக்கிலிருந்து உங்களுக்கு வருணன் அதுக்கு அதிர்ஷ்டந்திர தேவதாவாக இருக்கக்கூடிய வருணனுக்கும் உற்பத்தி ஸ்தானமா இருக்கு இப்படி ஒவ்வொரு அஹ் இதுக்கும் நம்ம வந்து மத்த இந்திரியங்களுக்கும் நம்ம வந்து பாத்துக்கணுங்கிறார் உம் ஏவம் சர்வத்திர உன்னேயம் எங்கெங்கெல்லாம் நான் வந்து சொல்லலையோ அந்தந்த இடத்துல தத்தது அதிர்ஷ்டாத் திருதேவதாக்கும் உற்பத்தி ஸ்தானமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார் சர்வ அசூனாம் சாயோகோச்ச தன் நாசே பரமாயனே அஸ்வினோகோ ஓஷதீனாம் சிராணோ மோத பிரமோதையோகோ சர்வ அசூனாம் எல்லா பிராணன் நம் நம்மளை போல இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்கள் எல்லா ஜீவன்களினுடைய பிராணன் அவருடைய நாசா நாசா ரந்திரம் அந்த ரெண்டு மூக்கனுடைய இரண்டு ஓட்டைகள் அதுதான் பரம ஆயனம் பரம கஷேத்திரம் உற்பத்தி ஸ்தானம் அதுதான் வந்து உத்தமமான க்ஷேத்திரமா இருக்கு அந்த அஹ் இதுக்கு நம்மளுடைய பிராணன் மூச்சு காத்தினுடைய ஒரு அஹ் பிறப்பிடமாக இருக்கக்கூடியது அவைகளினுடைய அதிஷ்டான தேவதாவையும் எடுத்துக்கிறோம் வாயு முதலியவைகளினுடைய ஒரு அதிஷ்டான ஆசை அந்த பகவானுடைய ஒரு மூக்குக்குள்ளதான் இந்த அதிர்ஷ்டான தேவதாவும் வந்திருக்கு நம்மளுடைய பிராணங்களும் வந்திருக்கு அதுதான் பரம ஆயனம் அதுக்கப்புறம் அஸ்வினோகோ அஸ்வினி தேவதைகளுக்கும் அதுக்கப்புறம் ஓஷதீனாம் சோஷதிகளுக்கும் மோத பிரமோதயோகோ அஹ் மோத பிரமோதயோகோங்கிறதுக்கு பாருங்க சாமானிய விசேஷ கந்தயோகோன்னு அர்த்தம் மோதம்ங்கிறது சாமானியம் ஆஹ் பிரமோதம்ங்கிறது விசேஷ பிரகர்ஷேண மோதா சாமானிய விசேஷ கந்தம்னா என்ன பொதுவாகவே நம்மளால முகரும் நுகரும் சக்திங்கிறது ஒண்ணு இருக்கு அது சாமானிய கந்தம் திசேஷ கந்தம்ங்கிறச்சி இந்த ஸ்பெஷல்லா அந்த எப்படின்னா இந்த சில பேருக்கெல்லாம் அதாவது வந்து 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 சில 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 பேருக்கு கந்தங்கள்லாம் அவளுக்கு தெரியும் இதுல இருந்து அத பிரிச்சு காமிக்க தெரியும் பொதுவா வந்து ஏதோ ஒரு புஷ்பம் ஸ்மெல்லுன்னு இல்லாது இந்த பர்டிகுலர் புஷ்பமுங்கிறது அவளுக்கு இது பன்னீர் ரோஜாதான் அது அந்த ரோஜா தான் அப்படின்னு டிஸ்டிங்க்விஷ் பண்ணி சொல்ல முடிகிறதோ இல்லையோ இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது அந்த கிராணகா அது கிரானேந்திரியம் அதுக்கு அதுதான் வந்து பகவானுடைய ஒரு அஹ் இது ஓஷதீனாம் அஸ்வினகா மோத பிரமோதயோஹோச்ச கிராண இந்திரியம்ங்கிறது உங்களுக்கு வந்து இதுவா இருக்கு உற்பத்தி ஸ்தானமா இருக்கு தன் நாசாங்கரிச்சி வெறும் கோலக்கம் வெளியில அது வந்து வெறும் பிராணனுக்கு பிராணனுக்கு உங்களுக்கு வந்து சுவசிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மூக்கு சென்சஸ் இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த கோவிட் அனுபவிச்சவா எல்லாருக்கும் புரியும் அதாவது அந்த சென்சஸ்மெல் போன வாளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிராணம்ங்கிறது போயிட்டு வந்துருக்கோம் அதுக்கு வந்து இந்த மூக்கு உபயோகப்படுறது அது வெளியில இருக்கக்கூடிய கோலக்கம் அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரானேந்திரியம் அடுத்தது அது ஓஷதினாமங்க ஏன்னா ஓஷதிகளுக்கு ஒவ்வொரு ஓஷதிக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் உண்டு ஒவ்வொரு இது உண்டு பர்பஸ் உண்டு அதனால அது பிளஸ் மோத ஸ்மெல்ல பிரமோத விசேஷமாக இருக்கக்கூடிய ஸ்மெல் டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர்ஸ் உம் சர்வ அசூனாம் சாயோஸ்ட